நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சில விஷயங்களை, ஒரு மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்லலான் இருக்கிறேன். பிரீமியம் வீடியோவில் கண்ணன் ஆர்கே குருஜி அவர்களுக்கு வணக்கம். சூரியனின் சுபத்துவம் அசுபத்துவம், பாவத்துவத்தை சொல்றீங்க, சூரியனின் சுபத்துவம் அல்லது பாவத்துவத்தை எப்படி கணக்கிடுவது? தேய்பிரை சந்திரன் பாவர், வளர்பிரை சந்திரன் சுபர் என்பது போல சூரியனை எப்பொழுது சுபர் எப்பொழுது அசுபர் என தெரிந்து கொள்வது? சூரியனுடன் சேரும் கிரகங்கள் சுபத்தன்மை அடையுமா? மிக முக்கியமான கேள்வி. சூரியனுடன் சேரும் கிரகங்கள் சுபத்தன்மை அடையாது. அதே நேரத்தில் நான் சொல்லுகின்ற சூட்சும வலுவும் சூரியனுக்கு கேதுவால் கிடையாது. கிரகண தோஷம் அப்படின்னு ராகு கேதுகளோடு சேரும்போது கிரகண தோஷம்னு சொல்லிடுவோம். அப்போது இந்த அமைப்பில் நீங்கள் கேட்குற கேள்வி, அதாவது இந்த சூப்பர் பவர்ன்றதை வந்து ஒரு நுணுக்கமான விதியாக புரிந்து கொள்ள வேண்டும். பவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அடிக்கடி சொல்கிறேன், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். சூரியன் வந்து சனி வந்து முழு சுவர், செவ்வாய் முக்கால் சுவர், சூரியன் அரை சுவர். ராகு கேதுக்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து அவர்கள் சுபர்கள் அல்லது பாவர்கள். வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் அந்த அவரின் ஒளி இழப்பை பொறுத்து பாவர். தனித்த புதன் சுபர், பாவர்களுடன் இருக்கின்ற புதன் வந்து பாவர். இதுதான் வந்து அந்த சுபத்துவம் பாவத்துவம் அமைப்பு. பார்க்க பழகத்தான் இந்த விஷயங்கள் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு நுணுக்கமான ஒரு மிகப்பெரிய தெய்வீக சாஸ்திரம் டக்கு 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 டக்குன்னு எடுத்தவொன்னு அப்படியே வந்து உங்களுக்கு எல்லா அமைப்புகளையும் சொல்லிவிடாது. சரி, அப்போ சூரியனோடு சேருகின்ற கிரகங்கள் சுபத்துவம் முடியுமா? நிச்சயமாக சுபத்துவம் முடியாது. ஒரு சுபத்தன்மை இல்லை. சுபர் அப்படின்னு வந்துட்டாலே வந்து முழுமையான சுபர்களான குரு சுக்கரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் தான் சுபர்கள்னு சொல்லப்படுகிறது. பாதி சுபர் அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவர், மீதி அசுபராக இருக்கிறவர் ஒரு நாளும் இன்னொரு கிரகத்தை சுபத்துவப்படுத்த முடியாது. சூரியன் தான் சுபத்துவம் அடைய வேண்டுமே தவிர அவர் வந்து அடுத்த கிரகத்தை சுபத்துவம் அடைய மாட்டார். சரி, அப்போ இந்த சுபத்துவத்திற்கும் ஸ்தான பலத்திற்கும் சில வித்தியாசங்களை சொல்லியிருக்கிறேன் இல்லையா. சூரியன் எப்போது சுபராகிறார்? சூரியன் சுபர்களை அஸ்தகங்கம் அஸ்தமனம் படுத்தும் பொழுது தான் சுபராகிறார். அதாவது குரு சுக்கிரன் இருவரையும் அஸ்தகங்கப்படுத்தும் போது இவர்கள் எந்த நிலையிலும் சுபர்கள். குரு அங்கே நீச்சமாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் அங்கே நீச்சமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பகை வீட்டிலும் இருந்தாலும் சரி, சூரியன் எப்போது சுபத்துவம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்விக்காகத்தான் இப்போது இந்த பதிலை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு அரைவேக்காட்டு கிரகம் மாதிரி அரை சுபர் அரை அசுபர், பாதி சுபர் பாதி மீதி அசுபர் அப்படிங்கிற இதில் வந்து உங்களுக்கு அவர் எப்போது, ஏன்னா அவருக்குன்னு நான் சூட்சமோடுள்ள கேதுவையும் சேர்க்க மாட்டேன். ஒளி கிரகங்கள் சூரிய பாப கிரகங்களோடு கேது சேருவது சூட்சமவலுன்னு நான் சொல்கிறேன். நான் சூரிய சந்திரர்களோட கேது சேரும்போது சூட்சமவலுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது கிரகணம் ஆகிவிடும். அப்போ ராகு கேதுக்களோடு அவர்கள் இணைவது கிரகணம் என்று தான் சொல்லப்படுமே தவிர சூட்சமவல கணக்கில் அவர்கள் வரமாட்டார்கள். அப்போ இந்த அமைப்பில் சூரியன் எப்போது சுபத்தன்மை அடைகிறார்? சூரியன் குருவோடும் சுக்கிரனோடும் இணையும் போதும். தனித்த புதன், சூரியனும் புதனும் மட்டும் இருக்கணும், குருவோடு இணையும் போது 100% சுபத்தன்மையை குருவின் அளவிற்கேற்ப அடைவார். சுக்கிரனோடு இணையும் போது 50% சுபத்தன்மையை சுக்கிரனின் அளவிற்கேற்ப அடைவார். இந்த சூரியன் சுக்கிரன் புதனோடு அவர் சேர்ந்திருந்தார், மூணு கிரகத்தோடையும் சேர்ந்திருக்கிறார், அந்த இடத்துல புதன் வந்து சுபத்தன்மை அடைந்திருப்பார். ஆக கூடுதலாக ஒரு 30% அடைவார். சுபத்தன்மையை சொல்லுகிறேன், குரு 100%, குருவும் பூரண சந்திரனும் 100% சுபர்கள், சுக்கிரன் பாதி சுபர், 30% சுபர் தனித்த புதன், பாவியருடன் சேராத புதன். இதில் அந்த வளர்பிறை சந்திரன் தன்னுடைய ஒளி அமைப்புகளுக்கு ஏற்ப வருவார். அப்போ சந்திரனோடு இணைந்தால் அவர் அமாவாசை ஆடுவார். சந்திரனோடு அமாவாசையில் இணைஞ்சிருக்கிற சூரியன் முழுக்க முழுக்க பாவத்தன்மையோடு இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரே கட்டத்தில் அவர் சந்திரனோடு இருக்கும்போது அது ஒருவேளை
அமாவாசைக்கு முந்தின தினமாக இருக்கும், அல்லது அமாவாசைக்கு பிந்தின தினமாக இருக்கும், அல்லது அமாவாசை தினமாக இருக்கும். இந்த சந்திரனோடு மட்டும் இணைந்திருக்கின்ற சூரியன் மிகப்பெரிய கடுமையான பாபத்துவ அமைப்பில் இருப்பார். அப்ப அவரை அங்கே சுபத்துவப்படுத்துவதற்கு குருவோ சுக்கரனோ பார்த்திருக்கணும். சுக்கரன் பார்க்க முடியாது, குரு பார்க்க வேண்டும், சுக்கரன் அங்கே இணைந்திருக்க வேண்டும், அல்லது வேறு எந்த வகையிலையும் வந்து சுக்கர குருவின் தொடர்புகள் இல்லாமல், சுக்கரனுடைய இணைவுகள் இல்லாமல், குருவின் பார்வை அல்லது சுக்கரனுடைய இணைவு அங்கே இல்லாமல் அமாவாசை சூரியனும் அமாவாசை சந்திரனும் சுபத்துவப்படவே மாட்டார்கள். ஆகவே இங்கே சூரியனுடைய சுபத்துவம் என்பது குரு சுக்கரன், சுக்கரனுடைய இணைவு. கூடுமான வரைக்கும் சூரியன் வந்து எத்தனை டிகிரி சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறாரோ அப்போது அவர் வந்து அவருடைய காரகத்துவமான அரச லாபம், தந்தை லாபம், முன்னோர் லாபம், எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கலு, வேறு சில அந்த பவர், மின்சாரத்துறை, மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆத்ம லாபம், எல்லா விதமான தலைமை தாங்கும் தலைமை பண்பு, அனைத்து விதமான விஷயங்கள்லையும் தலைமை தாங்கும் பண்பு அத்தனையும் வந்து சூரியன் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ அந்த சூரியனுடைய சுபத்துவம்ன்றது அந்த இடத்துல தான் இருக்குது. பௌர்ணமிக்கு எதிரே இருக்கின்ற சந்திரன், பௌர்ணமி சந்திரன், ஏன்னா வேறு நிலையில் அவர் வந்து பார்க்கவே முடியாது. சந்திர அதியோகம் சூரியனுக்கு கிடையாது, சந்திர அதியோகம் சூரியனுக்கு கிடையவே கிடையாது. குரு சுக்கரன் புதனுக்கு தான் சந்திர அதியோகம், பாப அதியோகம்னு இன்னொரு கணக்கு இருக்குது, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் பார்த்துருங்க. அப்போ சூரியன் குருவால் பார்க்கப்படுவார், பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுவார், சுக்கரனோடு இணைவார், புதனோடு இணைவார். புதனோடு மட்டும் இணைகின்ற நேரத்தில் அவர் ஒரு 30% சுபத்துவத்தை அடைவார். ஒருவேளை சுக்கரனும் புதனும் இணைந்து குருவால் பார்க்கப்படுகிறார், சூரியன் அதிக சுபத்துவம் ஆகிவிட்டார், முழுமையாக அங்கே அவர் அனைத்து நல்ல பலன்களையும் சூரியனின் காரகத்துவங்களை, தலைமை தாங்குகின்ற பண்பு, அரசியல் பண்பு, அரசியல்வாதி, அரசு அதிகாரி, அரசு அதிகாரம், முழுக்க முழுக்க அதாவது தன்னுடைய காரகத்துவங்களை தருகின்ற நிலைமையில் இருப்பார். இந்த அமைப்பு வந்து ஒரு மிக உன்னதமான ஒரு அமைப்பு. பௌர்ணமி சந்திரனின் பார்வை, குருவோடு இணைவு, சுக்கரனோடு இணைவு, குரு புதன் சுக்கரன் மூன்று பேருமே இணைந்திருக்கிறார்கள்னு வச்சுக்கோம் சூரியனோடு. இப்போ இந்த அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் ஐயா மகாபெரியவருடைய ஜாதகத்திலலாம் அந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். எப்போவுமே தலைமை தாங்குபவர்கள் எந்த ஒரு துறைன்றது ரெண்டாவது, தலைமை தாங்குபவர்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோரும் கையெடுத்து வணங்கத்தக்க அமைப்பில், சல்யூட் அடிக்கத்தக்க அமைப்பில், அல்லது வணங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, அல்லது ஒரு 1000 பேருக்கு 1000000 பேருக்கு தலைமையாக இருப்பவருடைய ஜாதக அமைப்புகளை பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த இது வந்திருக்கும். அதாவது சூரியனின் சுபத்துவம் என்பது நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும். அதில் வந்து அது வந்து ஒரு மாறாத ஒரு தன்மை, சூரியனின் சுபத்துவம் என்பது மாறாத ஒரு தன்மை கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கும். அப்போ அந்த சூரியனுடைய சுபத்துவத்தை தான் நான் எப்படி சொல்கிறேன், குரு சுக்கரன் புதன் இந்த மூவரும் இணைந்து அதே நேரத்தில் பௌர்ணமி சந்திரன் எதிரே இருந்து, அது ஒரு பெரிய அமைப்பு. அப்போ அனைத்து சுபகிரகங்களும் சூரியனோடு சேர்ந்துருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட சூரியனுடைய பார்வை இன்னொரு கிரகத்தை சுபத்துவப்படுத்தார். அந்த பார்வைக்கும் அதற்கும் வந்து நிச்சயமாக சூரியனின் பார்வை சுபத்துவப்படுத்துமா அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்கிறீங்க. தான் சுபத்துவமான கிரகம் சுபத்துவமாகத்தான் ஆகுமே தவிர அந்த கிரகத்தின் பார்வை வந்து சுபத்துவப்படுத்தும் அப்படின்னு, பாபத்துவத்தை வேணால் குறைக்கும்னு சொல்லலாம், கூடுதல் சுபத்துவத்தை கொடுக்காது, சுபத்துவத்தை வந்து அது கிடைக்காது, கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே முழுமையான சுபராக சூரியன் ஆவது இந்த 4 கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கும்போது தான். ஏன்னா சூரியனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவர் சுக்கரனால், சுக்கரன் வந்து நிச்சயமாக சூரியனை பார்க்க மாட்டார், புதனும் சூரியனை பார்க்க மாட்டார், வளர்புரை சந்திரனும் பார்க்க மாட்டார், பூரணமாக பௌர்ணமி சந்திரன் மட்டுமே பார்ப்பார், குரு எந்த நிலைமையிலும் பார்ப்பார். அப்போ அந்த குரு பார்வை என்ற அளவில், பார்வை என்கின்ற அளவில் நிச்சயமாக வர வேண்டியது என்னன்னு சொன்னால், பார்வை என்கின்ற அளவில் நிச்சயமாக வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், குருவின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வை, இணைவுன்ற அமைப்பில் சுக்கிரன் புதன். சரி, அந்த அந்த சூரியன் எந்த நிலைமையில் இருக்கணும்? சுபத்துவத்திற்கு தான் நான் நீச்சம் அமைப்புகள்லாம் இல்லைன்னு சொல்கிறேனே. முதல்ல ஸ்தான பலத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். சூரியன் நீச்சமாக இருந்தால் அவர் ஸ்தான பலத்தில் குறைவாக இருக்கிறார். சுக்கரனுடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் இருந்தால் பகை வீட்டில் இருக்கிறார், அங்கேயும் அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அவருக்கு ஆகாத வீடு மகரமும் கும்பமும், கடுமையான ஆகாத வீடு அது மகரமும் கும்பமும். சனியின் வீட்டில் இருக்கின்ற சூரியன் நிச்சயமாக அந்த நீச்சத்தை விட, நீச்சத்திலேயாவது அவர் வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருப்பார் சுபத்துவமாக.
அவருக்கு மிகவும் எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயம் வந்து மகரத்தில் இருப்பது. கும்பத்தில் இருக்கும்போது தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பார். மகர சூரியன் வந்து கொஞ்சம் கடுமையான எரிச்சலான மனநிலையில் இருக்கின்ற சூரியனாக இருப்பார். அது வந்து ஒரு மாறாத ஒரு விதி. ஏன்னா அவருக்கு சனி ஆகாத வீடு, ஒளிக்கு இருள் ஆகாத ஒரு இது, ஒளி அமைப்புகளுக்கு இருள் ஆகவே ஆகாது. இருளான வீடுகள் மகரமும் கும்பமும், சனியின் வீடுகள் இரண்டுமே. அப்போ அந்த மாதிரி ஸ்தான பலம் இழந்திருக்கின்ற நேரங்களில் அவருடைய சுபத்துவம் கண்டிப்பாக தேவைப்படும். சுபத்துவம் குறைவாக இருக்கும். சூரியன் உச்சமாகி, மேஷத்தில் உச்சமாகி, குருவோடு இணைந்து, சுக்கரனோடு இணைந்து, இதில் குரு சுக்கரனோடு இணைந்து, புதனோடு இணைந்து, எதிரே சித்ரா பௌர்ணமியாக இருக்குன்னு வச்சுப்போம். சித்திர நட்சத்திரத்தில் இவர் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், சந்திரன் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த சித்ரா பௌர்ணமி என்று இருக்கின்ற அந்த சூரியனை பார்த்தீங்கன்னா தக 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 தகன்னு ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பில் இருப்பார். இந்த அமைப்பில் லக்னம் வலுவாக இருந்து சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வரும்போது ஒரு மனிதர் முதலமைச்சர், இந்த எம்எல்ஏ, இந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பார். இது வந்து யாருடைய இதனாலேயோ இதை பார்க்கலாம். தசாபக்தி அமைப்புகள் சரியாக இருக்கும்போது இப்போது நான் சொல்லுகின்ற அமைப்பில் ஒருவர் பிறந்திருந்தாரே ஆனால், சூரியன் உச்சம், குருவோடு இணைவு அல்லது குருவின் பார்வை, சுக்கிரன் புதனோடு இணைவு, வேறு எவருடைய அமைப்பும் இருக்கக்கூடாது. செவ்வாய் சிம்மத்தில் இருக்கலாம் பரவாயில்ல, சனியின் இந்த இடத்துல வந்துட்டோம், சனியின் பாபத்துவ அமைப்புகள் வந்துடக்கூடாது. எதிரே பௌர்ணமி சந்திரன், சித்ரா பௌர்ணமி என்று பிறந்தவர் நிச்சயமாக ஒரு உயர்நிலை பொறுப்பில் இருப்பார். அந்த உயர்நிலை பொறுப்பு என்பது அரசாங்கம், அதிகாரம். அவரை பார்த்து ஒரு 1000 பேர் செலவிட்டு அடிக்கிறதுக்கு, அல்லது இன்னார் வந்து விட்டார் அப்படின்னு 1000 பேரும் பயப்படுற அமைப்பில், ஒரு அரங்கத்திற்குள் உள்ளே நுழைகிறார் என்றால் அப்படியே அரங்கம் சைலண்ட் ஆகிற, இவர் வந்து விட்டார் அப்படின்னு அரங்கம் சைலண்ட் ஆகிற அமைப்பில், இந்த அமைப்பை அதிகமான சுபத்துவம் அடைந்த, ஸ்தான பலமும் அடைந்த ஒருத்தர் கொடுப்பார். அவர் அந்த இடத்துல அவர் வந்து ஒரு சைலண்டாக அனைவருக்கும் தலைவராக, அனைவருக்கும் இந்த அமைப்பாக கொடுப்பார். இந்த இடத்துல சனி வந்து எந்த இடத்துலையும் சேரக்கூடாது. சனி தான் அந்த ஒரு குடம் துளி, ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் அப்படிங்கிற நிலைமையை கொடுப்பார். ஆகவே சுபத்துவத்தின் தன்மை, சூரியன் எங்கெங்கெல்லாம் சுபத்துவம், அப்போ அப்படியே பகை வீட்டுக்கு வந்துருங்க, பக்கத்தில் வந்து இங்கே வந்துருங்க, ரிஷபத்துக்கு வந்துருங்க. பகை வீடாக இருந்தாலும் அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அங்கேயே சுக்கரனோடு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். மிதுனத்திலையும் அவருக்கு அவரை நண்பராக நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். கடகம் சிம்மம் சொல்லவே தேவையில்லை. கடகத்தில் வந்து அவர் சிம்மத்திற்கு 12ஆம் வீட்டில் மறைவது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அங்கே அது நட்பான அமைப்பு தான். எப்போவுமே சுபத்துவத்தை பார்க்கும்போது ஸ்தான பலத்தையும் பார்க்க வேண்டும், பாவத் பாவகத்தையும் பார்க்க வேண்டும். அந்த சூரியனுக்கு எந்த வீட்டில், இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன சொன்னேன், மகர கும்பங்களில் அவர் இருக்கிறது நல்ல நிலை இல்லைன்னு சொன்னேன். ஆனால் கும்பத்தில் மட்டும் டக்குன்னு ஒரு இடத்த ஒரு இதை சொன்னேன், அவர் அங்கேயே தன்னுடைய வீட்டை பார்ப்பார்னு சொன்னேன். அங்கே அந்த பாவத் பாவக அமைப்பை எடுத்துக்கொண்டேன். ஒரு கிரகத்துடைய சுபத்துவத்தை கணக்கிடுவது என்பது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் தெரியும், ஆனால் அனைத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டும். முதல்ல ஸ்தான பலத்தை பார்த்துக்கோங்க, அடுத்து பாவத் பாவக விதியின்படி எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை பார்த்துக்கோங்க. அவருடைய காரகத்துவங்கள், அவருடைய ஆதிபத்தியங்கள் செயல்படணும்னாலே இத்தனை அமைப்புகளுக்கும் வந்துடணும். அப்போ நான் சொல்லுகின்ற அந்த சுப கிரகங்கள், 4 சுப கிரகங்கள் அதோடு பொருத்தி பாருங்கள். சூட்சுமாவோட சூரியனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன், கேதுவோடு அவர் சேரக்கூடாது. சூரியன் செவ்வாயோடு சேரலாம், செவ்வாய் 3/4 பவர். இந்த சுபத்துவ அமைப்புகளுக்குள்ளேயும் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்குள்ளேயும் செவ்வாய் ஒரு தனி கிரகம். சந்திரனோடும் குருவோடும் சேருகின்ற செவ்வாய் அவர்களை பாவத்துவப்படுத்த மாட்டார். மாறாக அங்கே சந்திர மங்கள யோகம், குரு மங்கள யோகம் ஒன்று வந்து விடுகிறது, மங்களனாகி விடுகிறார் அவர் சில நிலைகளில். அதே மாதிரி சுக்கரனோடு அவர் சேரும்போது அங்கே தான் சுபத்துவமாகி பிருகமங்கல யோகம் வந்து விடுகிறது. நல்ல ஜோதிடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிலையில் செவ்வாயும் சனியும் அதிபாவத்துவம் உள்ள அமைப்புகள்னு சொல்லிடுறேன். ஆனால் செவ்வாய்க்கென்று சில தனித்துவ குணங்கள் இருக்கின்றன, சனிக்கென்று சில தனித்துவ குணங்கள் இருக்கின்றன. சனி எந்த சுபகிரகத்தோடும் சேர்றதை வந்து யோகமாகவே சொல்லவில்லை. குருவோடு சேர்றது தான் சன்னியாசி யோகமாகிய ஆன்மீக யோகத்தை தான் அதை குறிக்குது, சன்னியாசி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மீக யோகத்தை. அதே நேரத்தில் செவ்வாய் சிம்மத்தை பார்ப்பதோ, சூரியனோடு சேர்வதோ, குருவோடு சேர்வதோ, சுக்கரனோடு சேர்வதோ, சந்திரனோடு சேர்வதோ, மிக முக்கியமாக மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயால் கிடைக்கக்கூடிய கலப்பு பலன்கள், பூமி லாபம், அதிகாரம், செவ்வாய் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், இது போன்ற விஷயங்களில் தான் அதை குறிக்குது. ஆகவே சுபத்துவத்திலும் பாவக்கிரகங்களுக்குள் இருக்கின்ற சில நிலைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அது என்ன விதமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆக இங்கே கடகத்தில் இருக்கிறத ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கடகத்தில் இருக்கின்ற சூரியன்
நட்பாக இருந்தாலும் கடகம் அவருக்கு பிடித்த வீடுதான், சந்திரனுடைய வீடுதான், துணை அவருடைய அவருடைய மனைவின்னு கூட வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவர் சந்திரன் பண்டாட்டி தானே, ஒரு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மனை அம்மா அப்பா, சூரியன் தகப்பன், சந்திரன் தாய். அப்போ தாய் தகப்பன்னு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாலே, அவர்கள் இருவரும் கணவன் மனைவி அப்படிங்கிற அமைப்பு தான் இல்லையா, அவர்கள் இருவரும் கணவன் மனைவி அப்படிங்கிற அமைப்பு தான். அப்போ தன் வீட்டிற்கு 12 மறைந்திருக்கிறார் அப்படின்ற பாவக குறையை தவிர அங்கே அவர் நட்பாக இருப்பார். அப்போ அங்கே சூரியன் கடகத்தில் இருக்கிறார், கடகத்தில் இருக்கின்ற சூரியனுக்கு ஒரு நல்ல லக்னமாக இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம். இப்போ கடகத்தில் இருக்கின்ற சூரியன் மேஷமாக இருந்தால் 4 பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்வார், 10 தொடர்பு கொள்வார். துலாத்தில் இருந்தால் அவரே 10 வீட்டில் இருப்பார், அங்கே குருவோடு இருக்கிறார், குருவை அஸ்தமனம் செய்திருக்கிறார், அதிக சுபத்துவமாக இருக்கிறார் என்ற அர்த்தம். அங்கே 10 இடத்தோடு தொடர்பு கொள்ளுகையில் நீங்கள் கேட்கின்ற அந்த சூரிய சுபத்துவத்தினால் தலைமை பதவி, அரசியல், அரசாங்கம், ஐஏஎஸ் அந்த மாதிரியான அமைப்புகள் தான் கிடைக்கும். அப்போ சிம்மத்திலே இருக்கிறார், சிம்மத்திலே இருந்து இந்த 4 சுபர்களோடு சேர்ந்திருக்கிறார். ராஜீவ்காந்தி ஜாதகம் தான், சிம்மத்தில் சூரியன் இருந்தார், குரு, சுக்கரன், வளர்பிறை சந்திரன், புதன், அவர்கள் அத்தனை 4 பேரும் சேர்ந்து 5 பேரும் சேர்ந்து அங்கே இருந்த ஜாதகம். அவர் பிரதமராக இருந்தார், பிறக்கும்போதே இந்த சூரியன் சுபத்துவம் வந்துட்டாலே ஒன்று அங்கே அந்த சிம்மத்துக்கு ராஜீவ்காந்தியோட உயர்நிலை தொடர்புகள் வந்துடும், உயர்நிலை தொடர்புகளை சொல்லிவிடுவேன். ஏன்னா ராஜீவ்காந்தி ஜாதகத்தில் சூரியன், சுக்கரன், குரு, வளர்பிறை சந்திரன், புதன் ஆகிய 5 கிரகங்கள் சிம்மத்தில் பிறந்து அந்த சிம்மமே லக்னமாக ஆகியிருந்தது. அவர் கடைசி காலத்தில் தான் பிரதமராக இருந்தார் அப்படிங்கிறது வேற. ஆனால் அந்த ராஜீவ்காந்தி நேருவின் பேரனாக இருந்தார், பிரதமர் இந்திரா காந்தியின் மகனாக இருந்தார். அவர் பிறக்கும்போதே தாத்தா பிரதமராக இருந்தார், தாத்தா பிரதமராக இருந்தார். அப்போ பிரதமருடைய பேரனும் மறைமுகமான அதிகாரம் நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து எப்போ தான் அந்த 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 சூரியனுடைய சுபத்துவம் எப்போது தான் நடக்கும்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் பிரதமராக இல்லைன்னா கூட நீங்கள் பிரதமராக இருக்கிறீர்கள்னு அர்த்தம். தாத்தா வந்து பிரதமராக இருக்கிறார். அப்போ சிறு வயதிலிருந்து அவருக்கு அந்த அதிகாரமும் அந்த இந்த அமைப்பும் கிடைச்சிருக்கும், மரியாதை. ராஜீவ்காந்தி நேருவின் பேரன். அப்போ அந்த நேருவின் பேரன் என்கின்ற அமைப்பு அவர் குழந்தையிலிருந்தே அவருக்கு கிடைத்தது. குழந்தையிலேருந்தே அவர் யாருனா படவடன்னு சொல்லியிருப்போமா, இல்லை அவரோட வாத்தியார் அவர் அடிச்சிருப்பாரா, இல்லை அவர் எங்கே போனாலும் அன்றைய பிரதமராகிய நேருவின் பேரன் அப்படிங்கிற அதிகாரம் அவருக்கு கிடைத்தது. ஏன்னா அந்த சிம்மத்தின் சிம்மாதிபதியின் அதிக சுபத்துவம். அடுத்து வளர வளர அதற்கடுத்து நேருவிற்கு அடுத்து இவர் வந்துட்டார். சரியான பருவத்தில் அம்மா பிரதமராயிட்டாங்க, அம்மாவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் பிரதமராக இருந்தாங்க. அதன் பிறகு அவரே பிரதமராக இருந்தார். இதுதாங்க சுபத்துவம், ஒரு உயர்நிலை சுபத்துவம். அப்படியே கீழே வந்துருங்க, சூரியன் நீச்சம், சனியோடு சேர்க்கை, ராகுவோடு சேர்க்கை, கூடுதலாக அங்கே செவ்வாயும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்கிறார். நீச்ச செவ்வாயோ வேறு ஏதோ ஒரு வகையில் அந்த செவ்வாயும் தொடர்பு கொள்கிறார். சூரியன் நீச்சமாகி சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். 10 பெரியாத ஒரு மரியாதை கிடைக்காது, ஒரு தலைமை அமைப்பு கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. கடுமையான பாவத்துவம், அரசாங்கம் பிடிக்காது, அரசியல்வாதி பிடிக்காது. மேனேஜர் நம்மளை வந்து கண்டாலே எரிஞ்சு விடுவார். ஒரு தலைமையில் இருப்போம் நம்மளை கண்டாலே தெரிஞ்சு விடுவான். தகப்பனோட நமக்கு ஆகவே ஆகாது. சுத்தமாக அப்பா வந்து தண்டச்சோறு தண்டச்சோறு, அல்லது அப்பாவே இல்லை, தந்தையே இல்லை. சூரியனின் பாவத்துவம், நீங்கள் பாவத்துவத்தை எப்படி கணக்கிடுவதுன்னு கேட்டீங்க இல்லையா, அப்போ தகப்பனாரே இல்லை என்று அர்த்தம். இதே அமைப்பு சிம்மத்தில் இத்தனை கிரகங்களும் இருக்கின்றன. அப்போ கும்பத்துக்கு வந்துடுங்க, கும்பத்தில் அப்படியே சிம்மத்துக்கு நேரெதிரி வீடு வந்துடுங்க. ஒரு உயர்நிலை சுபத்துவத்தின் அமைப்பாக சூரியனுடைய சுபத்துவத்தை இதை சொல்லிட்டேன். ராஜீவ்காந்தி ஜாதகத்தில் சிம்ம லக்னமாகி சிம்மத்திலேயே குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் 4 பேரும் இருந்தார்கள் அப்படின்றதுனால அவர் வந்து அங்கேயே வந்து அவர் பிரதமராக இருந்தார். பிறந்ததிலிருந்தே பிரதமருக்குரிய அந்தஸ்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இது அப்படி நேரெதிர்க்கு வந்துடுவோம். சிம்மத்தின் நேரெதிர் விடுது கும்பம். அப்போ அந்த கும்பத்தில் மகரத்திலேயோ கும்பத்திலேயோ சனியின் வீட்டில் பகை வீட்டில் சனியோடு சேர்ந்து அங்கேயே அவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற, அவருக்கு பிடிக்காத கிரகமாகிய சனி அங்கேயே ஆட்சி பெற்று, அந்த சனியின் ஆட்சி பெற்ற வீட்டில் அங்கேயே இருந்து அமாவாசை சந்திரன், அமாவாசையை நெருங்கி இருக்கிற சந்திரனோடு இருந்து, கூடவே வந்து ராகுவும் இருந்து, செவ்வாய் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து பார்க்குறாரு, இல்லை செவ்வாய் ஒரு பார்த்து விட்டுருங்க, சந்திரன், சனி, ராகு இந்த 3 பேர் கூட சேர்ந்த சூரியன் அதிகமான பாவத்துவத்தில் இருப்பார். இவருக்கு தலைமை தாங்குகின்ற பண்பே இருக்காது. இவர் என்ன பண்ணுவார், எப்போதுமே அடிமையாகவே இருப்பதற்கான ஒரு அமைப்பாக இருப்பார். தன்னம்பிக்கை இன்றி இருப்பார். அடிமை லக்னம் ராசியோட ஏற்கனவே சூரியன் தொடர்பு கொள்கிறார். அப்போ அங்கேயே லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்குவோம். சிம்ம லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, கும்ப லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியா இருந்தால் ஒரு இடத்துல லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். வேலை செய்வதற்கென்றே பிறந்தவர், தலைமை ஒரு பொறுப்பை நம்பி இவர்கிட்ட ஒப்படைக்கவே முடியாது. அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதில்லை, அவரே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவராக இருப்பார். சூரியனின் காரகத்துவங்கள் அத்தனையும் கிடும், தன்னம்பிக்கை கிடும். அங்கே சூரியன் அதிக பாவத்துவத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ சூரியனின் தன்னம்பிக்கை அத்தனையும் கிடும்,
சனி எங்கே தூக்கலாக இருக்கிறார், இன்னொன்று சூரியனுடைய தகப்பனார் அமைப்பு இருக்காது, பிறந்ததுலேருந்து தகப்பனார் இருக்க மாட்டார், அல்லது பிறந்ததுலேருந்து தகப்பனாக இருக்க மாட்டார். சில நிறைய சில நிலைகளில் பார்த்தோம்னா தகப்பனார் குடிகாரனாக இருப்பார் இல்லையா, அப்போ இந்த தந்தை இருக்க மாட்டார், தந்தை தந்தையாக இருக்க மாட்டார், தந்தையின் சொத்துக்கள் கிடைக்காது, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காது, முன்னோர்களுடைய அமைப்புகள் கிடைக்காது, முன்னோர்கள் இதாக இருக்க மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேருடைய ஜாதகத்தை அந்த பௌர்ணமி ஜாதகத்தை பார்த்தோம்னு சொல்லுவேன், தாத்தா உங்கள் தாத்தா ஊரில் பெரிய மனுஷனாக இருப்பார், அவங்க அப்பா ஊரில் பெரிய மனுஷனாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவேன்ல, அந்த அமைப்பு இங்கே இருக்கவே இருக்காது. ஒரு ஒரு கடுமையான தரித்திர ஒரு ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு இதெல்லாம் ஒரு இதாக நெகட்டிவாக தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற ஒரு வெளியே சொல்ல முடியாத அமைப்போடு இருக்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவராக இருப்பார். கடுமையான ஒரு உழைப்பு தேவைப்படுகின்ற, உழைத்தே அடுத்தவருக்கு உழைத்தே ஓடாகி போன ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவராக இருப்பார். இதுதாங்க சூரியனுடைய சுபத்துவம் பாபத்துவத்தை, நீங்கள் இந்த சுபத்துவ பாவத்துவத்தை எப்படி வந்து கணக்கிடுவது அப்படிங்கிறதுக்கான அமைப்பு. அப்போ இங்கே சிம்மத்தில் வந்து அவர் ஆட்சி பலமாக இருந்து சுபத்துவமாக இருந்தால் கூடுதல் பலன். கன்னியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்னியில் இருக்கின்ற அவர் வந்து அவருக்கு அது நட்பு வீடு தான், அது வந்து அவருக்கு அது நட்பு வீடு இல்லை சம வீடு, ஆனால் அவருக்கு அவருடைய அவரை நண்பனாக நினைக்கின்ற இவருடைய வீடு, நம்ம புதனுடைய வீடு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சூரியன் நீச்சமானால் கூட நான் அதிகமாக சொல்ல மாட்டேன், ஏன்னா நீச்சமாகிறது சுக்கரனுடைய வீட்டில் தான், அவரை எதிரியாக கருதுகின்ற சுக்கரனின் வீடு, ஆனால் அவர் சுபருடைய வீடு, ஆக அங்கே நீச்ச அமைப்பில் சுபத்துவத்தை நான் பொருத்தி பார்ப்பேன். அப்போ அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், அம்சத்தில் வேற எங்கேயாவது நல்ல விதமான அமைப்புகள். இதில் இந்த சுபத்துவத்தன்மையில் அம்சம் மிக முக்கியம், அம்சத்தில் வந்து அவர் சுபருடைய வீடுகளான, இதுதான் அந்த புஷ்கராம்ச தத்துவம். அந்த புஷ்கராம்ச தத்துவத்தை நான் வந்து இன்னும் எளிமையாக்கி தான் நான் வந்து அந்த சுபத்துவ அமைப்புகளை சொல்கிறேன். அம்சத்தில் எப்போது சூரியன் குருவின் மீனம் தனுசு, ரிஷப துலாம் சுக்கரனின் ரிஷப துலாம், மிதுன புதன், மிதுன கன்னி, இந்த ஆறு வீடுகளில் கடகத்தில் வளர்புரை சந்திரனாக இருந்தால் கடகத்தில், இந்த ஏழு வீடுகளில் அவர் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக வந்து சூரியன் வந்து அம்சத்தில் சுபத்துவமாகத்தான் எடுத்துருவோம். அந்த அம்ச சுபத்துவம் மிக மிக முக்கியம். ராசியில் ஃபெயிலராகி போன ஒரு கிரகத்துடைய அமைப்பை நான் அம்சத்தோடு பொருத்தி பார்ப்பது என்னுடைய வழக்கன்றது உங்களுக்கும் தெரியும். ஆகவே அடுத்து வந்துட்டிங்கன்னா துலாத்தில் அவர் நீசமாக இருந்தாலும் பரவாயில்லை, சுக்கரனோடு இருக்கிறார், அங்கேயே சுக்கரனோடு இருந்தால் அவர் நீச்ச பங்கமும் சுபத்துவமும் அடைவார். அந்த இடத்துல அவர் நீச்சம்னே எடுக்கக்கூடாது. இன்னொன்று இந்த பரமநீச்ச பாகை உச்சப்பாகை, அந்த 10-20 டிகிரி பாகைன்னு சொல்லிவிடுவேன். ஐப்பசி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு நான் சூரிய நீச்சமின்றி எடுப்பதில்லைன்னு ஒரு இதாக சொல்லியிருக்கிறேன். அது என்னென்னா பரமநீச்ச பாகையை அவர் தாண்டி விட்டார், 20ஆம் டிகிரி தாண்டிட்டாலே அவர் வந்து நீச்சம் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். பெரும்பாலான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சூரியன் நீச்சமான அமைப்புலாம் பிறந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன், அவங்களெல்லாம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிறந்திருப்பார்கள், சூரியன் சுபத்துவமாக பிறந்திருப்பார்கள். ஆக ஒரு கிரகத்துடைய நீச்சத்தை வைத்து சுபத்துவத்தை இந்த அமைப்பை வந்து கணக்கே போடக்கூடாது, அந்த அமைப்பில் வந்து கணக்கு போடக்கூடாது. ஆக இங்கே அவர் வந்து துலாத்தில் நீச்சமாக இருந்தாலும் குருவோடு சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில், சரி இங்கே சனியுடன் சேர்ந்து அவர் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார், பாவத்துவம் தவறு. சனி எந்த நிலையில சேர்ந்தாலும் அது வேறு விதமான அமைப்பை தான் கொடுப்பாரே தவிர நிச்சயமாக ஒரு உயர்நிலையை கொடுக்க மாட்டார், சனியோடு சேரக்கூடாது, அங்கேயே பாவத்துவம் அடைந்து விடுவார். என்னடா தலைகளாக இவர் சொல்றாரே, ஆமாம் ஜோதிடம் புரிந்து கொண்டால் கொஞ்சம் தலைகளாகத்தான் இருக்கும், சுபத்துவம் வேறு, நீச்சபங்க ராஜயோக அமைப்பு என்பது வேறு. இங்கே சூரியன் வந்து ஒரு லெவலில் இருக்கிறாரு, ஏதோ தாப்பனாருக்கு ஒரு அமைப்பு கொடுக்குறாரே தவிர அவருக்கு வந்து ஒரு தலைமை தாங்குகின்ற அமைப்பு, தலைமை அமைப்பு இப்படிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சூரியன் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர, சூரியன் நீச்சபங்கம் என்பது ஸ்தான பலத்தை தான் குறிக்குமே தவிர, சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறார்கள், துலாத்தில் நீச்ச சூரியன், அங்கேயே உச்ச சனி. இங்கே ஒரு 20 டிகிரி விலகி இருந்தால் பரவாயில்ல, எத்தனைக்கெத்தனை சனியை அஸ்தாங்கப்படுத்துகிறாரோ அத்தனைக்கெத்தனை அவர் பாவத்துவம் அடைவார். நீச்ச பங்கம் என்பது ஸ்தானபலம் மட்டும்தான், சுபத்துவம் கிடையாது. அதே நேரத்தில் இங்கே குருவும் இருந்தார், நிலைமை மாறும், சூரியன் நீச்சபங்கமும் ஆகி சுபத்துவமும் ஆகியிருக்கிறார் தான். அது சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிறத தனித்தெளிவாக சூரியனை பற்றி கேட்டதுனால நான் இதை நான் சொல்லிட்டேன். அதற்கடுத்து விருச்சிகத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவருக்கு பிடிச்ச நட்பு வீடு, அவருக்கு பிடிச்ச நட்பு வீடு சிம்மத்திற்கு கேந்திரத்தில் இருக்கிறார், தன்னுடைய பாவகத்திற்கு கேந்திரத்தில் இருப்பார், அதுவும் மிகப்பெரிய உயர்நிலை. இங்கே குரு சுக்கர புதன் தொடர்புகள், பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கும்போது
மிக உயர்நிலை கிடைக்கும். லக்னத்தை லக்னத்திற்கு எத்தனாவது அதிபதியை பொறுத்து அப்படின்றத கிடைக்கும். தனுசு அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, மீனமும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. மகர கும்பத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன், மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. தன்னுடைய வீட்டிற்கு தன் ஆறாம் வீட்டில் மறைந்து தன்னுடைய எதிரியின் வீட்டில் இருக்கிறார். அது வந்து அது சுபத்துவம் இல்லாத நிலைமையில மிக தலைமை தாங்கிற பண்பு தகுதி எதுவுமே இல்லாமல் ஒரு அமைப்பில் தான் இருக்கும். சுபத்துவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனை அடுத்து கும்பம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிற மாசி மாதம் அது. அப்போ அந்த மாசி மாதத்தில் அவர் வந்து அவருடைய வீட்டை அவரே பார்க்கிறார். பாவத் பாவத்தின்படி தன்னுடைய வீட்டிற்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில வந்து அது வந்து ஒரு நல்ல நல்ல அமைப்பு கொடுக்கும். கூடுதலாக சுபத்துவம் அடைந்திருந்தால் மாசி மாதத்தில் எல்லாம் பிறந்தவங்க பாருங்க, மாசி மாதத்தில் தான் ஜெயலலிதா அவர்கள் பிறந்தார்கள். இப்போ அவர்கள் வந்து அந்த மாசி மாதத்தில் பௌர்ணமி அமைப்பு கூடவே புதனையும் சேர்த்து இருந்தார். பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்டு சூரியன் அதிக சுபத்துவம் அதை அடைந்திருந்தார். இப்போ வந்து இந்த ஸ்தானபலம் திக்பலம் இந்த திருப்பலம் இதை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த சுபத்துவ கணக்கு எடுக்க வேண்டும். சூரியன் திக்பலமாக இருப்பது மிகப்பெரிய மேன்மை. சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருப்பார். பத்தாம் இடம் உச்சி ஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற ஒரு பகல் பொழுதில் பிறந்தவர்களுக்கு 12 ஒரு மணி போல பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலமாகத்தான் இருப்பார். கூடவே வந்து சுபர் பார்வையும் அமைந்து விட்டால் கூடவே சுபர் பார்வையும் அமைந்து விட்டால் மிகப்பெரிய யோகம், மிக நன்றாக சொல்லக்கூடிய ஒரு யோகம். ஆகவே சூரியனின் பாபத்துவம் என்பது அவர் முதல் நிலையாக சனியுடனும் ராகுவுடனும் சேருவது பாபத்துவம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சூரியன் ஒரு 8 டிகிரிக்குள் சனி ராகு இருவரோடும் சேருகிறார் என்றால் அந்த இடத்தில் சூரியன் முழுக்க முழுக்க வலுவிழந்து போனார் என்று அர்த்தம். அந்த அவர் வந்து கடுமையான பாபத்துவத்தில் அங்கே இருப்பார். சூரியன் செவ்வாயோடு சேருவது கடுமையான பாபத்துவமாக சொல்லப்படாது, கண்டிப்பாக அது கிடையவும் கிடையாது. அது வேறு விதமான ஒரு நிலையை குறிக்கும். சுபத்துவம் என்பது இப்போது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அந்த பாபத்துவம் ஸ்தானபலத்தை முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள். ஸ்தானபலத்தில் அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார், ஸ்தானபலத்தை அவர் இழந்திருந்தால் கூட சுபத்துவம் வந்து அங்கே வந்து அதை ஒரு மேட்ச் பண்ணி சூரியனுடைய நல்ல அமைப்புகளை தான் கொடுக்கும். ஸ்தானபலத்தை இழக்காமல் அவர் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் கூட சனி ராகுவோடு சேர்ந்திருந்தால் பாவத்துவமாகி நிச்சயமாக நல்ல பலனை அவர் செய்ய மாட்டார். ரெண்டாவது நீங்கள் கேட்டவர் கேள்வி, அவருடைய பார்வை நன்மை தருமா, நிச்சயமாக கிடையாது. சூரியனுடைய பார்வைக்கு சூரியனுடைய பார்வை என்ன, சூரியன் வந்து ஒரு தனி அமைப்பு, அதுதான் மூல அமைப்பு. சூரியனிடமிருந்து பெறுகின்ற கதிர்வீச்சை வைத்துத்தான் கிரகங்கள் தங்களுடைய பார்வையை தருகின்றன. ஆகவே சூரியனின் பார்வைக்கு எந்த விதமான சுபத்தன்மையும் கிடையாது. சூரியன் பாபராகத்தான் கருதப்படுவார். சூரியனுடைய பார்வையை வந்து நான் எங்கேயுமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல எடுத்துருக்கிறேன்னா சூரியனுடைய பார்வைக்கு அந்த அமைப்பு இல்லை. அந்த சுபத்துவ பார்வைன்னா அந்த சுபத்துவ கூடுதலாக சுபத்துவத்தை தராது. அவருடைய பார்வை கெடுதல்களை தராமல் இருக்குமே தவிர நன்மைகளை தராது. எந்த இடத்துலையும் ஒரு அமாவாசை சந்திரன், அமாவாசை சந்திரனை குறிப்பாக்குறாரு, உடனே அமாவாசை சந்திரன் நல்ல பார்வையை தருவாரா என்று கேட்கக்கூடாது. நிச்சயமாக இல்லை. சுபத்துவம் அடைகின்ற கிரகங்கள் தங்களுடைய கெடு பார்வையை கெடுபலனை குறைத்துக் கொள்ளுமே தவிர நல்ல பலன்களை தூக்கி கொடுக்கிறதுக்கான அமைப்புகள் நிச்சயமாக இல்லை. கெடுபலனை குறைத்துக் கொள்ளும் அவ்வளவுதான். சுபத்துவ சுபகிரகங்களின் பார்வை என்பது திருப்பலம் என்பது நிச்சயமாக வேறு. அவைகள் நிச்சயமாக நல்ல பலன்களை தரும். ஆனால் சுபகிரகங்களின் பார்வையை பெற்ற பாவ கிரகங்கள் அதனுடைய பார்வையினால் நல்ல பலன்களை தராது, இருப்பினால் நல்ல பலன்களை தரும். இவ்வளவுதான். இதை பத்தி நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போரும். இதோட அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.